பைங்கன் பர்த்தா, அதாவது கத்திரிக்காயை வச்சு ஒரு சப்ஜி எப்படி பண்றதுங்கிறத இந்த வீடியோல பாக்கலாம். இந்த சப்ஜிக்கு ஒரு பெரிய கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். இதுதான் நல்லா டேஸ்டியா இருக்கும். அதை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சுக்கோங்க. மேல கொஞ்சமா குக்கிங் ஆயில் எதா இருந்தாலும் அதை தடவிக்கலாம். ஏன்னா அதை நம்ம இப்ப சுட்டு பண்ண போறோம். ஒரு கத்திய வச்சு நல்லா ஒரு 3-4 இடத்துல இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிக்கிறதே உள்ளயும் நல்லா வேகும். நான் மேலையும் நல்லா குத்தி விட்டுருக்கேன். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி எல்லா இடமும் நல்லா வேகிற மாதிரி அதை சுடணும். நல்லா திருப்பி திருப்பி விடணும். இப்போ ஒரு கத்தியால் நம்ம குத்தி பார்த்தோன்னா சாஃப்டாக இருந்ததுன்னா உள்ளே போயிடும். அதே மாதிரி எல்லா இடமும் நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு திருப்பி திருப்பி சுடணும். அதை நல்லா சுட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை அணைச்சுடலாம். இப்போ இதை ஒரு தட்டில் வச்சு ஆற விட்டுடுவோம். இதோட தோலெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். சூடாக இருக்கும், அதனால பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும். மெதுவாக அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த காம்பையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை கட் பண்ணி நல்லா ஆற விடலாம். இது ஆறின் இருக்கட்டும். அதுக்குள்ள மிக்சி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு போட்டுருக்கேன். பிடிக்காதுன்னா இதை அவாய்ட் பண்ணிடலாம். பூண்டு போடுறதே நல்லா இருக்கும், ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் தண்ணி விடாமல் சதைச்சா மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ வானொலியில் நல்லா 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுருக்கேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அந்த இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். கட் பண்ணியும் போடலாம். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் மீடியம் சைஸ் 2 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். இதில் 1 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கலர் நல்லா மாறிடுத்து. இப்போ 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சமாக மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். தனியா பொடி, கொஞ்சமா உப்பு, சர்க்கரை இல்லட்னா வெல்லம், எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கணும். கொஞ்சம் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஏன்னா தக்காளி நல்லா வேகட்டும். அதுக்குள்ள நம்ம அந்த கத்திரிக்காய் நல்லா ஆறி இருக்கு, மசிச்சு வச்சுடலாம். மசிச்சாச்சு. இப்போ இந்த தக்காளி வெந்திருக்கான்னு பார்த்துட்டு நல்லா வெந்திருக்கு. ஆனால் இதை நல்லா வதக்கணும். அந்த தண்ணியெலாம் வற்றி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வதக்கணும். பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம மசிச்சு வச்சிருக்கிற கத்திரிக்காயை அதில் சேர்க்கணும். நல்லா அதை கலந்து விடுங்க. இப்போ இதுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். கொஞ்சமா சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணும்னால ஆட் பண்ணிக்கலாம்.
அப்படியே கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கரம் மசாலா, வாவா டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஜாஸ்தியாக வேணா சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை அணைச்சுடலாம். பைங்கன் பர்த்தா ரெடி ஆகிடுது. இது சப்பாத்தியோட சாதத்தோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் பட்டர் போட்டு கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப நல்லா இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.